நில ஒன்று கண்டேன் பகுதி 16. ஆட்டோ ஒன்று திருச்சியை அடுத்து லால்குடி கடந்து புள்ளம்பாடி அருகே ஒரு சிறிய கிராமத்தில் போய்கொண்டிருந்தது. பஸ் ஸ்டாப்பில் இருந்து இறங்கிய நந்தினி, உமா, மகேஸ்வரி இருவரும் அங்கிருந்த திருமழப்பாடியில் இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஆட்டோ டிரைவரிடம் பேசிய நந்தினி அங்கிருந்து தனது ஊருக்கு ஆட்டோவில் இருவரும் பயணமானார்கள். ஒரு மண் சாலையின் இரண்டு புறங்களிலும் கரும்பு வயல்கள். ஒரு சில இடத்தில் கரும்பு ஆலை ஏற்படுத்தப்பட்டு வயல்களில் வெள்ளம் காய்ச்சுவதற்கான ஆலை அடிக்கும் வேலைகளில் ஓரிரு இடங்களில் விவசாயிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்டோ கரும்பு வயல்களை கடந்து சென்று கொண்டிருந்தது. அங்கே வழியில் ஓரிரு ஆண்களும் பெண்களும் தெரிந்த முகங்களாக நந்தினிக்கு தென்பட, அவர்கள் நந்தினியை விசாரித்து கொண்டே அடுத்தடுத்த வீடுகளை கடந்து ஒரு பழைய நாட்டு ஓட்டு வீடு அருகே ஆட்டோ நின்றது. ஆட்டோவில் இருந்து நந்தினியும் உமா மகேஸ்வரியும் இறங்கினார்கள். அந்த பழைய பாரம்பரியமான நாட்டு ஓட்டு வீட்டில் வாசலில் அமைந்த இரண்டு பெரிய திண்ணைகளில் ஒருபுறம் ஆண்களும் பெண்களும் பேசி கொண்டிருக்க, இன்னொரு புறம் இளம் பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை மல்லிகைப்பூ, கனகாம்பரம், சம்பங்கி, அரளி போன்ற பூக்களை தொடுத்து கொண்டிருந்தார்கள். பாரம்பரியமான பழைய கிராமத்து வீடு என்பது பார்த்த உடனேயே கண்ணுக்கு புலப்படுவது போல அதன் வெளிப்புற தோற்றமும் அங்கிருந்த ஆண்களும் பெண்களும் சிறுவரும் சிறுமியரும் தென்பட்டனர். பூக்கள் கட்டி கொண்டிருக்கும் பெண்களின் நடுவே நடுநாயகமாக அமர்ந்து நெற்றியில் பெரிய வட்ட பொட்டு வைத்து வாயில் வெற்றிலை பாக்கு போட்டிருந்த ஒரு பாட்டியம்மா அமர்ந்திருந்தார். ஆட்டோ வந்து வாசலில் நின்றதுமே அனைவரது பார்வையும் ஆட்டோவின் மீது இருந்தது. அதிலிருந்து நந்தினியுடன் வந்த உமா மகேஸ்வரியும் இறங்கவே எல்லோரும் நந்தினி மற்றும் உமா மகேஸ்வரி இருவரையும் பார்த்தார்கள். ஓரிருவர் நந்தினியை பார்த்து புன்னகைக்க, ஒரு சில பெரியவர்கள் நந்தினியிடம், எப்படி இருக்கம்மா? மா நந்தினி எப்படிமா இருக்க என்று கேட்டதும் ஒரு வயதான இன்னொரு பெரியம்மா, ஏ ரத்னம்மா, உன் பேத்தி வந்திருக்கா பாரு என்றதும் நடுநாயகமாக வீற்றிருந்த ரத்னம்மா என்ற அந்த வயதான பாட்டி நந்தினியை பார்த்து சிரித்தபடியே பேசுவதற்காக பக்கத்தில் இருந்த சுவற்றின் ஓரமாக கீழே மண் தரையில் வெற்றிலை எச்சை துப்பிவிட்டு, கண்ணு நந்தினி எப்படியா இருக்க? இது யார் உமாவா? நீ எப்படிமா இருக்க? இருவரையும் விசாரிக்க, நல்லா இருக்கேன் என்ற ஒற்றை பதிலை இருவருமே சொல்ல, உன் பேத்தி வந்துட்டா ஏதாவது சமைச்சு கொடுக்கறதுனா கொடு என்று சொல்லவும் ரத்தனமாக எழுந்து பெண்கள் அமர்ந்திருந்த அந்த வரிசையிலிருந்து திண்ணையில் கீழே இறங்கி வந்தவள் நந்தினியை ஆதரவாக தலையை தடவியபடியே, என்ன செல்லம், எழுச்சி போயிட்ட, ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா? ஏமா உமா, உன் கூட தானே இருக்கா, நீ என்ன இழைச்சி போயிருக்க? ஏன் ஹாஸ்டலில் அந்தம்மா ஒழுங்காக சமைச்சு போடுறது இல்லையா? அந்தம்மா ஒழுங்காக சமைச்சு போடலன்னா என்னம்மா, நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, நல்லபடியாக சாப்பிட வேண்டியது தானே எல்லாம்? நல்லா தான் பாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க உள்ளே போகலாம். பாட்டி ரத்னமா உள்ளே செல்ல பாட்டியை தொடர்ந்து இருவருமே உள்ளே சென்றனர். உள்ளே சென்ற பாட்டியம்மா வெளியே தலை நீட்டி, அந்த வேலைக்கிட்ட சொல்லி ஒரு லிட்டர் பால் கொண்டு வர சொல்லுமா, பேத்தி வந்திருக்கான்னு சொல்லு என்று குரல் கொடுத்து விட்டு உள்ளே செல்ல, அதை கேட்ட அங்கே ஒரு பெண், சரிங்கம்மா சொல்கிறேன் என்று கேட்டது. அதற்குள் பாட்டி காய்கறிகள் அறிந்து கொண்டு குழம்பு வைக்க ஆரம்பித்து விட்டது. பாட்டி உனக்கு எதுக்கு சிரமம் என்று உமா கூறினார். இல்லைம்மா, இன்றைக்கி காலையில் வெறும் தயிரோடு விட்டுட்டேன், காலையில் மாவு அரைச்சி வச்சுருந்தேன், ராத்திரிக்கு தோசை ஊற்றிக்கலாம். சரி பாட்டி, நீ காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் இருந்த மாவில் ஒரு ஈடு இட்லி ஊற்றிட்டேன். நம்ம நிலத்தில் விளைஞ்ச வேர்க்கடலை இருந்துச்சு, ரெண்டு சின்ன வெங்காயத்தை நசுக்கி வேர்க்கடலை சட்னி மாதிரி செஞ்சிட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு பழைய மாவு இருக்குது, சாயந்தரத்துக்கு வேணும்னா ரெண்டு தோசை ஊற்றிக்கலாம். உமா, ஏன் நந்தினி ஒரு மாதிரி இருக்கா, உடம்புக்கு சரியில்லையா? இப்படி இருக்க மாட்டாளே, கலகலன்னு இருப்பாளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நல்லா தான் இருக்கா. ஏம்மா நல்லா இருக்குன்னு உதடு தான் சொல்லுது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதேம்மா. உன் வார்த்தையும் கூட ஒன்றும் சுகப்படலையே என்று பாட்டி சூசகமாக கேட்க, அப்போது நந்தினி, பாட்டி தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன், இல்லை கொஞ்சம் அமைதியாகிறேன் பாத்தியா, இப்படி தான்ம்மா நான் ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்க வாய் அடைச்சிடுவா என்று சொல்லியவள் நேராக நந்தினியிடம் வந்து, நந்தினி என்கிட்ட சொல்லும்மா, உடம்புக்கு என்னாச்சு என்று பாட்டி வாஞ்சையுடன் அருகில் வந்து முகத்தை சாய்த்தபடி
தன் தோல் மீது வைத்து கொண்டு கேட்க ஆரம்பிக்க, ஒன்றும் இல்லை பாட்டி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் மனசு சரியில்லை, அவ்வளோதான். மனசுக்கு என்னமாச்சு? மனசு சரியாக இருந்தால் தானே உடம்பு சரியாகும். சரியாகத்தானே உன்னை பார்க்க வந்தேன். என்னாச்சும்மா, வேலையில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை இப்போ நீ தங்கிட்டுருக்க இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்கள் அம்மா வீட்டு பக்கம் இருந்து யாராவது வந்தாங்களா உன்னை பார்க்குறதுக்கு? என்ன பிரச்சனை, ஏன் மனசு உனக்கு சரியில்லைன்னு சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பாரு பாட்டி, நீ எங்கிட்ட என்ன வேளான்னு பேசு, எதை பற்றி வேணாலும் பேசு. அண்ணா, எங்கள் அம்மாவை பற்றி எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற. இல்லைம்மா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும்ல. அவளை பார்த்தாலே, எங்கே பார்த்தாலும் அவன் என் பொண்ணை பார்க்கணும், பார்த்தா பரவாயில்ல, பொண்ணை பார்த்தா பரவாயில்லன்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்டி, அதனால தான் சொல்கிறேன். அந்த அம்மா என்னை பார்க்கக்கூடாது ஞாபகத்தில் வச்சுக்க. அநியாயமாக என்னை விட்டு விட்டு போனவங்கள தானே நீ அவங்கள பற்றி பேசிகிட்ருக்க. ஏன், உன் பொண்ணுங்க இதால் பாசம் பொத்துக்கிட்டு வருதா? ஏய், அவள் ஓடு கழிக்கிறத அவளை பெற்றதுக்கே நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு அந்த அம்மாவை பற்றி என்கிட்ட பேசிகிட்ருக்க நீ? நானே ஏற்கனவே உடம்புக்கு முடியாமல் வந்திருக்கேன்னு சொல்கிறேன்ல, மனசு சரியில்லைன்னு சொல்கிறேன். நீ என்னடான்னா, அந்த அம்மா, உங்கள் அம்மா வந்தாங்களா, வீட்டு பக்கம் போனாங்களா, யாராவது வந்தாங்களான்னு கேட்டுட்ருக்கேன். என்ன தைரியம் உனக்கு? அந்த அம்மா நிழல் கூட படக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். நீ என்னடான்னா, உமா இருவரையும் மாறி மாறி புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஆமாம் நந்தினி, அம்மா இறந்து போயிட்டதா தானே என்கிட்ட நீ சொன்ன? இப்போ என்ன பாட்டியும் நீயும் வேறு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க? ஏய் உமா, ஒரே குழப்பமாக இருக்குமே உனக்கு. ஆமாம் என்பது போல தலையாட்டினால், அப்போது நந்தினி இதுவரையிலும் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை உமாவிடம் சொன்னான். உமா சற்று கலவரத்துடனேயே அதை கேட்க ஆரம்பித்தாள். அப்போது நந்தினிக்கு 3 வயது இருக்கும். நந்தினியின் அம்மா அமிர்தவல்லி, நந்தினியின் அப்பா ராஜகோபால் இருவருக்கும் இடையே நெருங்கிய மாமன் மகள் அத்தை மகள் உறவுதான். அமிர்தவல்லி படித்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு மினி பஸ் டிரைவருடன் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் ரத்தினமம்மாளுக்கு தெரிய வர, ரத்தினமம்மாள் அமிர்தவல்லியை கண்டித்து இனி இதுபோன்ற சகவாசம் கூடாது என்று சொல்லி தன்னுடைய அண்ணன் மகன் ராஜகோபாலுக்கு மனமுடித்து வைத்தார். ஆரம்பத்தில் திருமணமான காலகட்டத்தில் சந்தோஷமாக கணவனுடன் இருந்த அமிர்தவல்லி அந்த சந்தோஷத்திற்கு அடையாளமாக நந்தினியை பெற்றெடுத்தாள். ஒரு நாள் தற்செயலாக அந்த மினி பஸ் டிரைவரான பழைய காதலனை அமிர்தவல்லி சந்திக்க, அந்த சந்திப்பு மீண்டும் அவர்களிடையே மறைந்திருந்த காதல் புத்துயிர் பெற்றது. இது அரசல் புரசலாக ராஜகோபாலுக்கும் ரத்தினமாமாளுக்கும் தெரிய வர, மீண்டும் அமிர்தவல்லியை இருவரும் கண்டித்தனர். வீட்டில் தகராறு முற்றிப்போய் அங்கே எளிதாக கிடைக்கும் ஒடுவன் தலை என்கிற விசச்செடியை அரைத்து அமிர்தவல்லி குடித்துவிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்ய, அது தெரிந்த ரத்னம்மாள், ராஜகோபாலன் இருவரும் அமிர்தவல்லியை நாட்டு வைத்தியரிடம் காட்டி ஓரிரு நாட்களிலேயே அவளை குணப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்தனர். அதிலிருந்து அமிர்தவல்லிக்கும் அவளது கணவன் அதாவது நந்தினியின் அப்பா ராஜகோபாலுக்கும் இடையே பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. நந்தினி முழுக்க முழுக்க பாட்டியுடனேயே வளர்ந்தாள். ஒரு நாள் நந்தினியை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு கிளம்பிவிட்டாள். அதன் பிறகு ரத்னம்மாள் எவ்வளவோ முயற்சி செய்தும் ராஜகோபால் பிடிவாதமாக அமிர்தவல்லியே வேண்டாம் எனக்கு என்று முடிவெடுத்து, ஆனால் குழந்தை கண்டிப்பாக வேண்டும் என்று கூறி ஊர் பஞ்சாயத்தில் வைத்து பெரிய மனிதர்கள் முன்னால் ராஜகோபால் நந்தினியை 3 வயது பெண் குழந்தையாக வாங்கி தனது அத்தை ரத்னம்மாளிடம் பத்திரமாக கொடுத்து வளர்க்கச் சொல்லி பக்கத்தில் லால்குடியில் உயர்நிலை பள்ளி படிக்க வைத்து அடுத்து மேல்நிலை பள்ளி படிக்கும் பொழுது அவளது தந்தை உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகி இறந்துவிட்டார். இப்போது நந்தினி அம்மா தனியாக வந்து கணவன் உடலுக்கு அருகில் வந்து அழ ஆரம்பிக்க, அதை பார்த்த பாட்டி, தன் மகளாக இருந்தாலும் கண்டிப்பாக இப்படி ஒரு காரியத்தை செய்தவள் வரக்கூடாது என்று தடுத்து விட்டாள். அது மட்டுமன்றி நந்தினி படிக்கின்ற காலகட்டத்திலேயே தாய் ரத்னம்மாளுக்கும் கணவன் ராஜகோபாலுக்கும் தெரியாமலேயே தனது மகளை பள்ளிக்கு சென்று பார்த்து விட்டு வந்தாள். இது தெரிந்த ரத்னம்மாள், இனிமேல் உன் மகள் நந்தினியை பார்க்க நீ வரக்கூடாது என்று கூறி அந்த இடத்திலேயே தகராறு செய்து அனுப்பி வைத்து விட்டாள்.
பிறகு ஓரளவு விவரம் தெரிந்த பிறகு நந்தினி அதன் பிறகு தனது தாய் தன்னை வந்து பார்க்க அனுமதிக்கவே இல்லை. காலப்போக்கில் அமிர்தவள்ளி தனது மகள் நந்தினியை பார்ப்பதை தவிர்த்து விட்டாள். பிறகு நந்தினி படிப்பை முடித்து அதன் பிறகு படிக்க மாட்டேன் என்று பாட்டியிடம் அடம்பிடிக்க பாட்டி போராடி நந்தினியை திருச்சி கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தாள். அதே கல்லூரியில் பழகியவள்தான் உமா மகேஸ்வரி. நந்தினி இன்ஜினியரிங் முடித்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்வது வரை பாட்டியின் அரவணைப்பில்தான் இவையெல்லாம் நடந்தது. நந்தினிக்கு படித்து முடித்ததும் வேலை கிடைத்தது. பிறகு புவனேஸ்வரி ஹாஸ்டலில் தங்கியது முழு விவரமும் ரத்னமம்மாளுக்கு தெரியும். ஆனால் உமாவுக்கு நந்தினியின் அம்மா இறந்து விட்டதாகத்தான் இதுவரை நந்தினி சொல்லியிருந்தாள். ஆனால் இப்பொழுதுதான் உமாவுக்கு எல்லா விவரமும் தெரிந்தது. இவ்வளவு துக்கங்களையும் மனதில் வைத்து கொண்டு வெளியில் மகிழ்ச்சியாக இருப்பது போல தன்னுடன் இவ்வளவு காலம் தோழியாக இருந்து வந்த நந்தினி போராடி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது உமாவுக்கு தெரிந்து நந்தினியை மிக உயர்வாக பார்த்தாள். உமாவுக்கு இதுவரை நந்தினி மீது இருந்த நட்பு இப்பொழுது ஒரு படி உயர்ந்து நந்தினி மீது அவளுக்கு மரியாதை ஏற்பட்டது. நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி 17.